ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தொகையல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா இது வந்து செவக்க வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அது செவந்து வந்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 பூண்டு. நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இருக்கணும். ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் கை அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை தான் வந்து சேர்க்க போகிறோம். நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்கீரை கூடவே வந்து கொத்தமல்லி இலையோடு சேர்த்து வதக்கிடலாம். கொத்தமல்லி இலை வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவருக்காக தான் போடுறது. உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முருங்கைக்கீரை மட்டுமே போதும். பட் இதை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட், அயன் சத்து வந்து இருக்குங்க. முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து வாரத்துக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கீரையாக செஞ்சோம், பொரியலாக செஞ்சோன்னா சில குழந்தைங்க வந்து கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தொகையெல்லாம் ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம இதை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது, ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க. சாதத்தில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சாப்பாடுங்க இது. இது வந்து எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னா 3-4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குனிங்கனாலே ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 4 நிமிஷங்க, டக்குன்னு பாருங்கள் ரெடி ஆகிடும். அந்த கலர் மாறாமல் இருக்கணும், நல்ல ஒரு பச்சை கலர் வந்து நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினது தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காவை வந்து சேர்த்துக்கோங்க. இது இண்டக்ஷன் ஸ்டவ்னால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் நல்லாவே வந்து சூடு இருக்கும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேங்காவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதாங்க. ஜஸ்ட் 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த தொகையல் வந்து ரெடி பண்ணிடலாம். வீக்லி 1 or 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்து. பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா கூடவே வந்து இன்னும் அதிகமான வரமிளகாய் இதெல்லாம் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் நெய்யை போட்டு இதை 1 ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிடுங்க. அடடா, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.